السلام عليكم ورحمة الله وبركاته. الله أرول على نو نهارة أنبودي ينماهي الله من تروبي رال تونغ هدرين كتش كلو كده بدي بو دينا مر تهبل تهبلين آيرة تنوت ناپت غيرل تلايب نارا هنا روب تودار بادي مور أنبادا ورخلاء غنية تركوري ورخلاء سلاري الله நிரந்தரமான நரகத்துக்குரியவர்கள் என்று கூறுகின்றேன். அவனை விட்டுவிட்டு அவன் அல்லாதவர்களை அவன் அல்லாதவைகளை வணக்கத்திற்குரியவர்களாக வணக்கத்துக்குரியவைகளாக தேர்ந்தெடுத்து அதிலே தொடர்ந்து இறப்பு வரை நிலைத்திருக்கின்றார்களே அவர்களுக்கு நிரந்தர நெருப்பு. ஒரு உயிரை அநியாயமாக கொலை செய்கிறார்களே அவர்களுக்கு நிரந்தர நெருப்பு. தங்களுடைய உயிரை தாமே மாய்த்து கொள்கிறார்களே தற்கொலை செய்து கொள்கிறார்களே அவர்களுக்கு நிரந்தர நெருப்பு. அடுத்ததாக வட்டியை வாங்கி உண்கிறார்களே அவர்கள் வாழ்நாளிலேயே வருந்தாமல் திருந்தாமல் தொடர்ந்து அதிலேயே இருந்து இறந்தால் அவர்களுக்கு நிரந்தர நெருப்பு. அல்லாஹ் கூறுகின்றான், அல்லதீன யாக்குலூன யாக்குலூன ரிபா லா யகூமூன இல்லா கமா يقوم الذي يتخبطه الشيطان من المس ذلك بأنهم قالوا إنما البيع مثل الربا وأحل الله البيع وحرم الربا فمن جاءه موعظة من ربه فانتهى فله ما سلف وأمره إلى الله ومن عاد فأولئك أصحاب النار هم فيها خالدون. யார் வட்டி வாங்கி தின்கிறார்களோ அவர்கள் மறுமையில் ஷைத்தானால் தீண்டப்பட்ட ஒருவன் பைத்தியம் பிடித்தவனாக எழுவது போல் அல்லாமல் வேறு விதமாக எழமாட்டார்கள். இதற்கு காரணம் அவர்கள் வட்டி வியாபாரம் போன்றதே, நிச்சயமாக வியாபாரம் வட்டியை போன்றதே என்று கூறியதனாலேயே. அல்லாஹ் வியாபாரத்தை ஆகுமாக்கி ஹலாலாக்கி வட்டியை ஹராமாக்கி இருக்கின்றான். ஆயினும் யார் தன் இறைவனிடமிருந்து நற்போதனை வந்தபின் அந்த வட்டியை விட்டும் விலகிவிடுகிறானோ அவனுக்கு முன்னர் வாங்கியது உரித்தானது என்றாலும் அவனுடைய விவகாரம் அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. ஆனால் யார் நற்போதனை பெற்ற பின்னர் இப்பாவத்தின்பால் திரும்புகிறார்களோ தொடர்ந்து வட்டியை வாங்கி உண்கிறார்களோ அவர்கள் நரகவாசிகள், நெருப்புக்குரியவர்கள் ஆவார்கள். அவர்கள் அதில் என்றென்றும் தங்கிவிடுவார்கள். இரண்டாவது அத்தியாயத்தின் 275வது வசனத்திலே படைத்தவன் இவ்வாறு கூறுகின்றான், நமக்கு அல்லாஹ் தடை செய்திருக்கிறான் என்று தெரிந்த பிறகு அதிலிருந்தும் விலகிக்கொள்வது சாலச் சிறந்தது. ஏனென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வட்டியை அழித்தே தீர்வான். அதில் எந்த விதமான அபிவிருத்தியும் இல்லாமல் அருள் வளமும் இல்லாமல் அதை அழித்தே தீர்வதாக அல்லாஹ் கூறுகிறான். யம்ஹக்குல்லாஹு ரிபா வ யர்பி ஸதகா வல்லாஹு லா யுஹிப்பு குல்ல கஃபாரின் அஸீம். அல்லாஹ் தான தர்மங்களை பெருகச் செய்து வட்டியை அதில் எவ்வித அபிவிருத்தியும் இல்லாமல் அழித்து விடுகிறான். மேலும் நிராகரிப்பவர்களை அல்லாஹ் நேசிப்பதில்லை. அல்லாஹுடைய கட்டளைக்கு செவிசாய்க்காமல் அல்லாஹ் அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருப்பான், நம்ம வாங்குறதை விட முடியுமா, நம்ம தொழிலை விட முடியுமா வட்டி தொழிலை என்று யாரெல்லாம் அல்லாஹுடைய அந்த சொல்லை துச்சமென மதிக்கின்றார்களோ அவர்களை குறித்து அல்லாஹ் சொல்லும்போது, நீங்கள் நற்போதனை வந்த பின்னரும் அந்த வட்டியின் பாலே திரும்புகிறீர்களா, அப்படியானால் அல்லாஹுடனும் அல்லாஹுடைய தூதருடனும் போருக்கு தயாராகி கொள்ளுங்கள். முடிந்தால் அவர்களை வெல்ல முடிந்தால் நீங்கள் போருக்கு ஆயத்தமாகி கொள்ளுங்கள் என்று. படைத்தவனை வெல்ல முடியுமா? படைத்தவன் நமக்கு எதை தடை செய்கிறானோ அது நல்லது. படைத்தவன் நமக்கு எதை ஆகமாக்கி இருக்கிறானோ அது நமக்கு நல்லது. ஆக தடை செய்யப்பட்டதும் அதை விட்டு ஒதுங்குவதன் மூலமாக நமக்கு நல்லது தான். அல்லாஹ் எதை ஏவி ஆகமாக்கி இருக்கின்றானோ அது செயல்படுத்துவதன் மூலமாக அதுவும் நமக்கு நல்லது தான். ஆகவே அன்பானவர்களை, கண்ணியத்திற்குரியவர்களை, வியாபாரம் அல்லாஹுவால் அது அனுமதிக்கப்பட்டது, ஆகமாக்கப்பட்டது.
வட்டி தடை செய்யப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இந்த நாலு சாராரை அல்லாஹ் சபிப்பானாக, வாக்கில ரிபா, மூக்கிலஹு, வ காத்திபஹு, வ ஷாஹிதஹு, குல்லு சவாவ். வட்டியை உண்பவன், உண்ண கொடுப்பவன், அதற்கு கணக்கெழுதுபவன், அதற்கு சாட்சியாளன், இந்த நாலு சாராரும் குற்றத்தில் சமமானவர்கள் என்று அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். வட்டியின் சாயல் கூட நம் மீது பட்டுவிடாமல் நாம் நம்முடைய வாழ்க்கையை ஹலாலான முறையில் நடத்த வல்லல்லாஹ் அருள் புரிவானாக. இன்னும் வரும் இன்ஷா அல்லாஹ். வாஹிர் தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.